Hey guys, welcome back. Redmi வந்து அவங்களோட புது ஸ்மார்ட்போன் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மின்னு சொல்லிட்டுனோ போக்கோ வந்து ஒரு புது ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ரெட்மி நோட் 9 ரீபிராண்டட் வெர்ஷன். ஐயோ, உண்மையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்தியாவில் போக்கோ M2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நோட் 9 ப்ரோ அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லேருந்து அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ வந்து நான் 4 முன்னாடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வாங்குறதுக்கு 7 காரணம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஜிஎஸ்டி ஐக்கினால 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நோட் 9 ப்ரோக்கு வந்து ஒரு அப்பர் வெர்ஷன் சொல்லலாம். இது வந்து 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்க்காதீங்க, 17,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த நோட் 9 ப்ரோ அண்ட் நோட் 9 ப்ரோ மேக்ஸ்க்கு மேஜர் ஸ்பெக்ஸ் டிஃபரன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா கேமரா அண்ட் இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் இது மட்டும்தான் வந்து மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலான ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இப்போ புதுசாக போக்கோ M2 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. இவரோட ஸ்பெக்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் 9 ப்ரோவில் ஒரு 33 வாட் சார்ஜர் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து போக்கோ M2 ப்ரோ. என்னடா இது காமெடியாக இருக்குது, என்ன நம்மளை என்னதான் நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரில. இவங்க எப்படி ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாலுமே வந்து ஐயோ புது ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்துருவோமான்னு. நோட் 9 ப்ரோக்கு வந்து இது வேறு லெவல் அப்கிரேட் பண்ணி நம்மளை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் 9 ப்ரோ வந்து ரீபிராண்ட் பண்ணி போக்கோ M2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய 7 காரணம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து போக்கோ லான்ச்சரோடு வருது. இது ஒரு போக்கோ ஃபோன்றதுனால உங்களுக்கு வந்து ஆட் எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோவில் ஆட் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் தான் பாக்ஸ்லேயே தராங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு 33 வாட் சார்ஜர் தராங்க. எனக்குலாம் சுத்தமாக டைம் இல்லை, நான் உடனே ஆஃபீஸுக்கு கிளம்பி போகணும், எனக்கு சார்ஜெலாம் டக்கு டக்குன்னு ஏறணும், இங்கே நான் ஒரே பிஸி, சார்ஜுக்காகலாம் என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்றவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அண்ட் ரெட்மி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்மியா போக்கோ போக்கோ சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து 1/2 hour வந்து 50% சார்ஜ் வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 hour 10 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா பேட்டரி. உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. போக்கோவோட ஆப்டிமைசேஷன் Snapdragon 720 ப்ளஸ் இந்த 5000 mAh பேட்டரி, இந்த மூணு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் கிடைக்கும். நார்மலாக MIUI ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பேட்டரியில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது, அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நாலாவது காரணம், சில யூசர் எல்லாமே வந்து நான் வாங்கினா சார் வேல்யூ கம்மியாக இருக்க ஃபோன் தான் வாங்குவேன், சார் வேல்யூ அதிகமாக இருந்தால் நான் அதை வாங்கவே மாட்டேன் அப்படி இப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசரை டார்கெட் பண்ணுற மாதிரியே வந்து சார் வேல்யூ கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட் சார் வேல்யூ வந்து 0.914 watt per kg இருக்குது. அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து 0.669 watt per kg. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து உங்களுக்கு லெஸ் தென் 1 watt per kg இருக்குது. ஸோ சார் வேல்யூ வந்து இந்த இடத்துல நல்லாவே இருக்குது. பட் போக்கோவோட மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில்லறத்தனமான வேலை பார்த்துருக்காரு. லான்ச் இவெண்ட்டில் வந்து ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ரியல்மி 6 ப்ரோவோட எங்களுக்கு வந்து சார் வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காரு. என்னம்மா இது, ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாக இதெல்லாம்? அடுத்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. ஸோ நீங்கள் நார்மலாக மற்ற ப்ராசர் இந்த பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது அதை விட இது வந்து ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். பை தி சேம் டைம் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து க்ரையோ ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 core வந்து 2.3 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 6 core வந்து 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. பை தி சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். க்ரையோ கோர்ஸ் வந்து குவால்காமோட கஸ்டம் கோர். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஹைஎன் சிப்பில் மட்டும்தான் வந்து க்ரையோ கோர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் இந்த மாதிரி க்ரையோ கோர் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்குது.
அண்ட் ஜிபியூன்னு எடுத்துகிட்டோன்னா அட்ரினோ 618க்கான ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக நீங்கள் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, கேமிங்காக இருந்தாலும் சரி, நல்லாவே ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வந்து இதில் வந்து உங்களுக்கு எல்பிடிஆர் 4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஃப்எஸ் 2.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். யூஎஃப்எஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக வந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம், 4 பார்த்தோமா, 5 பார்த்தோமா, சரி எவ்வளோ பார்த்துருக்குமோ அதை வந்து கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு. டிசைன் பற்றி என்ன பேசுறது இருக்குன்னு தெரில. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2-tone கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன், பிக்சல் ஃபோன்ஸ்லேருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிக்சல் ஃபோன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்சல் ஃபோன்லேருந்து அப்படியே அதே கலர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, பிக்சலோட காப்பி அப்படின்றீங்க. ஸோ அதனால் வந்து இவங்க லைட் அண்ட் டார்க் கலர் இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரீசனில் இவங்க வந்து ட்ரிபிள் லேயர் கார்னிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால ட்ரிபிள் லேயர்னிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, பேக் சைட்லேயும் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் கேமரா கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். கையில் பிடிச்சி அப்படியே இங்கே இங்கே காட்டும் போது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வெளிலேருந்து பார்க்குறவங்க கூட என்னடா இது ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் கீழே விழுந்துருச்சுன்னா செதறிடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா கேமராவில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நோட் 9 ப்ரோவில் என்ன கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அதே கேமரா தான் தூக்கிட்டு வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நோட் 9 ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 16 MP, பேக்கில் வந்து 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48 MP சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் வந்து நோட் 9 ப்ரோக்கும் இதுக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் அடுத்த முக்கியமான காரணம் என்ன வாங்குறதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட் தராங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் அதிகமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் 4 GB ரேம் வாங்கிட்டு டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு போட்டு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஹையர் அண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணுங்கள், அதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நோட் 9 ப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிருப்பீங்களா, அதுக்கு பதிலாக வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதை விட இது கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஒரு சில விஷயம்னா என்ன, சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க, மற்றபடி வேறு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து உங்களுக்கு less than 10. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே பரவ கிரையோ வந்து கால்கமோட கஸ்டம் கோர் அவங்கள நல்லா ட்வீக் பண்ணி அப்படியே பிக்சல் ஃபோனோட கலர் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சேன்னா மானங்கிட்ட கேள்வி கேட்பாங்க.